ஒரே தங்கை சங்கமதி.
நாடு இருப்பதோ 54 தேசத்தை சிறப்போங்க நாடோ நின்று சொல்லக்கூடிய அச்சனா, இந்த அச்சாபுரத்தை ஆளக்கூடிய மன்னன் நீங்க. இந்த கெதிக்கு ஆளானு சொல்றீங்களே, உண்மைதானப்பா? இதுக்கு யார் காரணம்? அண்டா, ஓய் ஓய், எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் மூன்று பேரு. கூட பிறந்தவர்களோ மூவர்கள். என் பெரிய தந்தை திரதராட்டி மகாராஜன், எங்க அப்பா பாண்டுபுத்திர மகாராஜன், என் கடைசி அப்பாவு தான். கடைசி அப்பாவுக்கு கல்யாணம் இல்ல, திருமணம் இல்ல. ஆமா, என் பெரிய தந்தை திரதராட்டி மகாராஜன் காந்தாரிய திருமணத்தை செய்து கௌரவர்கள் 100 பேர், அவர்களோ கௌரவராதிகள் 100. எங்க அப்பா பாண்டுபுத்திர மகாராஜன் குந்தி மாந்தாரிய திருமணத்தை செய்து நாங்கள் பாண்டவர்களை இவராஜாக்கள், சித்தப்பார் மக்களும் பெரியப்பார் மக்களும் அஸ்தாபுரத்துல சேர்ந்து வாழக்கூடிய எங்களுக்கு இப்படி பால பருவத்திலேயே பகை ஆரம்பமானது. அவர்களோ பெரியப்பார் பிள்ளைகள், நீங்களோ சித்தப்பார் பிள்ளைகள். 100, நீங்க 5. உண்மைதான், 105 மன்னர்களும் கூடி வாழக்கூடிய நீங்க பகை வந்த காரணம் என்ன? ஓய் ஓய், எங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? அன்றாலும் என்ன வேலை? காலை எழுந்த உடனே கல்வி சாலை, ஆலையில விளையாட்டு, விடுமுறை நாளில யுத்த பயிற்சி, அனைத்திலுமே நாங்களே ஜெயம் பெற்று வந்தோம். தோல்வியற்ற கௌரவர்கள் பாண்டவரை விட்டு வைத்த அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். கொடுக்கணும், அருப்பா இருக்கிற போதே அழிக்க வேண்டும் பாண்டவரை. அப்படின்னு கெட்ட எண்ணம் கொண்ட துரியன் எங்களை கொல்ல வேண்டி ஒன்னல்ல இரண்டல்ல 1 கோடி வஞ்சனைகளை செய்தான். எத்தனையோ வஞ்சகம், போகின்ற வழியில பொய்க்குழி, நடக்கும் நச்சு முள்ளு, சாதத்துல வேசம், அடுக்கிற பாயில பாம்பு, குளிக்கிற குளத்துல கூரூசி, ஊர் ஊசி, எண்ணற்ற வஞ்சனைகளை செய்தான். எதிரே ஒரு ரூபத்தில் பாண்டவர்கள் அழிந்து போகட்டும் என்று. ஆமா, ஆய கிரிமினால் ஐவர்களும் தப்பித்தோம். இப்படி ராஜசபையில் அமர்ந்திருந்த குறிப்பெரியவர்கள் பார்த்து ஆண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு பகை நீடித்துக் கொண்டே வருகிறது, பிரிக்க வேண்டும் அப்படி என்று ஆண்டவர்களுக்கு வாதாபதம், கௌரவர்களுக்கு அசாபுரம், இருதரத்தாரா பிரித்து வைத்தோம். நண்பா, போய் போய் எங்களை அங்க மட்டும் விட்டானா? என்ன சுவாமி செய்தான்? சந்திரமாக அஸ்தாபுரம், அஸ்தாபுரத்தில் அரக்கு பஞ்சு மெழுகு குங்குளி விட்டு சொல்லப்பட்ட நெருப்புக்கு எதிரான பொருள்கள் மாளிகை அமைத்து சந்திரமாக எங்களை அஸ்தாபுரம் வரவழைத்து அரக்குமா மாளிகளை உறங்க செய்து ரோசனன் என்ற மந்திரி அரக்குமா மாளிகைக்கு என சொல்லியிருந்தான். தம்பி வீமன் தூக்கு பள்ளியறையை சென்று யாரே அந்த அரக்குமா மாளிகையை கட்டிய மயனென்று சிப்ப சாஸ்திரி, பாண்டவர்களே உங்களை கொள்வதற்காக துரியோதனன் அந்த மாளிகை கட்டிருக்கிறான். இந்த மாளிகையை அமைத்தவன் நாம் தான், அதனால நெருப்புக்கு எதிரான மாளிகை இது. இந்த மாளிகையில இருந்து இட்டுபாவனம் வரைக்கும் சுரங்க பாதை அமைச்சிருக்கிறேன், தப்பித்து விடுங்கள் அப்படி என்று சொல்ல, எங்களை எல்லாம் நித்திரகளையாம தம்பி வீமனாகப்பட்டவன் தோல் போடுவோம் மார்போடுவோம் எடுத்து இட்டுபாவனம் சென்றான். இட்டுபாவனம் சென்று இட்டம்மன் தங்கை உம்மள கமல கண்ணியின் தம்பி மேல ஆசைப்பட திருமணத்துக்கு மறுத்தான். இடும்பா சோரனை ஏகி விட்டான், அவனை மலைய வெட்டி சாப்பிட்டது போல சாச்சா என் தம்பி. மறுமுறை, சாமி நான் உனக்குன்னே வாழ்ந்தவா, உனக்குன்னே பிறந்தவோ, அதனால நீதான் எனக்கு கணவன், நான் தான் உனக்கு மனைவி அப்படி என்று சொல்ல, அதே போல வேதவி அவ சொல்ல, நான் சொல்வது உண்மை என்றால் வேதவி ஆசிரியர் வந்தா உண்மை என்று ஒப்புக்கொள், இல்லை என்றால் பொய் என்று ஏற்றுக்கோ அப்படி என்று சொல்ல, அதே போல வேதவி ஆசிரியர் வந்தார், நான் மூத்தவன் திருமணம் இல்லாம இருக்கிறேன் என்று சொல்லி காட்டு முருங்கையை வெட்டி திருமணத்தை செய்து அதுக்கு கல்யாண முருங்கை என்று பெயர் சூட்டி என் தம்பி வீமனுக்கு கமலக்கண்ணியை திருமணத்தை செய்து ஓராண்டு காலங்களித்தோம். கடூர் கஜன் என்று ஒரு மகன் பிறந்தான். பிறகு வேதவியர் குலத்துல நீராடி திராவண வடிவம் பூண்டு வேத்தரகிரி முன்னூச்சி மங்களம் அடைந்தோம். அங்க பக்காச்சோரணம் அடித்தான் என் தம்பி. ஆமா, பக்காச்சோரணம் அடித்து பாஞ்சால தேசம் சென்று பாஞ்சாலனுடைய மக பத்தினி ரகுமதா அவளுடைய உடல் பிறந்த பிள்ளை யாரும் மஞ்சத்தை எறுத்து மறுபாடம் தொடுக்கிறார வெட்டி பெண் அப்படி என்று பாஞ்சாலனுடைய கட்டளை. நண்பா, ஓய் ஓய், அந்த பாஞ்சால தேசம் சென்று யாருமே வளைக்க முடியாத பிள்ளை என் தம்பி அர்ஜுனன் வில் வளைத்து மஞ்சத்தை எறுத்து மறுபாடம் தொடுத்தான். விதி ரசம் என் தாயினுடைய வார்த்தையினால எங்களுக்கு ஐவர்களுக்கு தேவையான அவள் ஐவர்களையும் திரும்ப